ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்களோட நைட் சமையல் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ வந்துட்டு ஸ்கூலுக்கெல்லாம் இப்போ வந்து பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. அக்கா வந்து நேற்று ஈவினிங் தான் அக்கா வந்தது. அக்கா பசங்க அக்கா எல்லாருமே வந்திருக்காங்க. இன்றைக்கி நைட் வந்து எங்கள் வீட்டில் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். என்ன மீன்னா, கெண்டை குஞ்சு மீன் தான். அது ரொம்ப நாளாவது சாப்பிட்டேன். ஏன்னா நம்ம ஊருக்கு அவ்வளோ போகிற நம்ம போகிற நேரத்தில் சமைக்கிறது இல்லை, அதனால் சாப்பிட்டு ரொம்ப நாளாகுது. இப்போ வந்து எங்கள் அம்மா ஊரில் கிடச்சதான். எங்கள் அம்மா வந்து சுத்தம் பண்ணி, எங்கள் மாமா போய் அங்கே எதிர்ச்சியாக போயிருக்கான், அவங்ககிட்ட கொடுத்து விட்டுருந்தது எங்கள் அம்மா. அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து நாங்கள் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். கெண்டை குஞ்சு மீன் குழம்பு வெளியில் வரகடுப்பில் தான் செய்ய போகிறோம். நம்ம மண் சட்டியெல்லாம் புதுசு வாங்கியிருந்தோம், அதெல்லாம் இப்போ தான் பழகிட்டுருக்கேன். புது மண் சட்டியில் வந்து இன்றைக்கி சூப்பராக மீன் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க செய்வோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு நிலாவும் வந்திருக்காங்க. முதல் முதல்ல அவங்க இப்போ தான் எங்கிட்ட தங்கியிருக்காங்க. அவங்க வந்து கன்சீவாக இருக்கிறப்ப பிரியா இறங்கியிருக்கா, அதுக்கப்புறம் வந்து தங்குறதில்லை. குழந்த பிறந்து இப்போ நிலா நம்ம வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து நிலா வந்திருக்கு. எல்லாம் உள்ள அக்கா பசங்க எல்லாம் விளாண்டுட்டு இருக்காங்க. நம்ம சமையல் பண்ணிவிடுவோம். அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டு இருக்கிறோம். பத்து இப்போ தான் பிடிக்குது அடுப்பு. இவ்வளோ மரம் வளர்த்தி வச்சு விட்டுட்டேன். அப்படியெல்லாம் இல்லைக்கா, அந்த கொட்டாங்கச்சி பிடிச்சவங்க இருக்கா? இந்த அட்டை எடுத்து நாங்கள் இப்போ சேர்ந்து ஒரு வழியாக அடுப்பு பற்ற வச்சுட்டோம். எங்கள் அக்கா நான் 9 மணிக்கெலாம் நாங்கள் தூங்கிடுவோம், நீங்கள் சமைக்கிறதுக்குள்ளே நான் சாப்பிட்டுட்டு படுத்துருவோம். நீங்கள் குழம்பு வைக்கிறதுக்குள்ளே நாங்கள் சாப்பிட்டு படுத்துருவோம். காசு வேற வைப்போம். சுத்திட்டுட்டா மாத்தி வச்சிட்டீங்க, புகச்சலா வருது. மண் சட்டி நல்லா சூடாயிடுச்சு. தாளிக்கு எண்ணெய் ஊத்திக்கிறேன். வெளிச்சந்தம் பத்தல, கொஞ்சம் வெளிச்சம் பத்தல. அது புது எண்ணெய், புது சட்டிங்க. அந்த இது உரியது வரணும். எண்ணெய் இதோ புளி சட்டியா இருக்கும். கொஞ்சம் குழம்பு வைக்க நல்லா ஏதுவாக தான் இருக்கும். ஆமா, எல்லாம் இது என்ன சூடாகட்டும். நான் புளியெல்லாம் நல்லா கரிசி வடிக்கட்டி, அதுலேயே வந்துட்டு நம்ம மண்ணை மாவு மசாலா குழம்பு தூள் அப்புறம் 2 தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து கரிசி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா புரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துப்போம். எல்லாருக்கும் நீங்கள் சீக்கிரம் வச்சுருக்கோம்மா. ஏன்னா காலையில் சப்பாத்தி செஞ்சோமா, அந்த குருமா இருந்தது. அதனால் மதியானம் சாப்பாடு செஞ்சால் எல்லாம் வந்துட்டு சாப்பாடு கம்மியாக வைன்னு சொல்லிட்டு சப்பாத்தியே சாப்பிட்டாச்சு. அதனால் சாப்பாடு கம்மியாக தான் வச்சுருந்தோமா. அதனால் ஃபைலாச்சும் நேரத்தோட புரிஞ்சு. நானே காலையிலையும் சப்பாத்தி, மதியமும் சப்பாத்தி தான். அதனால தான் நைட்டுக்கு இப்போ சாப்பாடு வச்சுக்கணும். எந்த நேரமும் சப்பாத்தியே சாப்பிட்டுக்கணும். நம்ம குளி தண்ணிலேயே மசாலா, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து எல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ
உப்பு மட்டும் எடுத்துருக்கா. தண்ணீர் கொஞ்சம் நேரம், உப்பு கொஞ்சம் தண்ணி, கல் உப்பு. கல் உப்பு. பார்க்கறது நல்லா இருக்கிறது சத்தியானா. மண் சட்டி, என் சட்டி மாடல்லே உள்ள மண் சட்டி. இல்லை, தேவையான உப்பு சேர்த்துப்போம். எங்க அப்பாவோட கோடு வேற பவுனு பவுனே எங்களை ஏமாத்தி போன. எங்க அப்பா நல்லா இருங்க, மகிம் இது வீடு நாள் பேசிட்டு இருக்காங்க. பவுனு பவுனு நல்லா குழம்பு கொதியட்டும், முடி வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதியட்டும், அதுக்கப்புறம் மாங்காய் மீன் எல்லாம் சேர்த்துப்போம். பாருங்க, எங்க அம்மா அப்பா போன் பேசுறாங்க, பேசிட்டு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து மாங்காய் சேர்த்துப்போம். மாங்காய் சேர்த்து நல்லா மாங்காய் ஒரு அரை வைக்காடு வெந்ததுக்கு அப்புறம் மீன் சேர்த்துப்போம். மீன் பாருங்க, அந்த கெண்டை குஞ்சு மீன் சூப்பராக இருக்கு பாருங்க, நல்லா இருக்கும். குழம்பு எவ்வளோ நேரம் கொதிக்க வச்சாலும் கொதி உடையாத மீன் தானுங்க, உடைய கரையவும் கிடையாது, உடையவும் உடையாது, அப்படியே இருக்கும். அது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நமக்கு வந்துட்டு இந்த பெரிய மீன் கூட எல்லா மீனும் நமக்கு கிடைச்சிரும். அந்த கெண்டை குஞ்சு மீன் வந்துட்டு அவ்வளோவா கிடைக்காதான், நம்ம ஆசையாக இருக்கும் சாப்பிடணும்னு. அது அதை கரெக்டான டயத்தில் நமக்கு கிடைச்சாதான் மற்ற டயத்தில் நம்ம நினைக்கிறப்பெல்லாம் சாப்பிட முடியாது. இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கு, சூப்பராக இருக்கும் நான் சாப்பிட்றது. மீன் சேர்த்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மாங்காய் சேர்த்து கொதிச்சிருச்சு, மீனை சேர்த்துப்போம். மீன் சேர்த்தாச்சு, நல்லா குழம்பு கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு, இப்போ இறக்கிட்டு போயிடலாம். இறக்குங்க இறக்குங்க இங்கே வந்தாங்க, இறக்குங்க இறக்குங்க இறக்கு. அந்த இதை பிடிச்சி எடுக்காம இறக்குதா பார்த்து புது சட்டி பார்த்து புது சட்டி பத்திரமா இருக்கணும். வணக்கம் இது போதும் சாப்பிடுவோம். நல்லா புளிப்பு இறங்கிருக்கு, மாங்காவோட புளிப்பு இறங்கிரு, மாங்காவோட புளிப்பு தான் இறங்கிருக்கு. சாப்பாடு அடியே வச்சு நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். இப்போ எங்கள் அக்காலாம் வந்துட்டு பொருள் பசி தாங்கண்ணே, எங்கள் அக்காலாம் சாப்பிட்டுருச்சு, சாப்பிட்டுட்டேன். மாங்காய் தான் சாப்பிடுறேன். தொடராங்கண்ணே, ஏதோ ஒரே விளையாட்டு. இது சாப்பிடு, உருண்டும் உருண்டு பிடிச்சி சாப்பிடணும்ல. குழம்பு நல்லா இருக்குல்லடா. அப்புறம் தம்பி ஏதாவது நீ இருங்க, நான் அமலாட்ட சொல்லி விட்டுறேன் அப்படின்னு சொன்னோம்னா, இரு இரு நானும் சொல்லி விட்டுறேன், நீ வைக்கிற குழம்பே நல்லா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நான் போய் அமலா கடை சொல்றேன். அப்படி பண்றது விருந்தேன் மாத்தி மாத்தி நானும் மாட்டி விடுறேன், வைக்கிற குழந்தையே நல்லா இருக்க மாட்டேங்குதுன்னு நான் மாட்டி விடுறேன். பையன் போன அந்த வாடகைக்கு வந்துட்டு பாரு, மீன் குழம்பு வாசத்துக்கு மீன் குழம்பு வாசத்துக்கு வந்துட்டாங்க. இல்லை, எப்பவுமே நம்ம நான்வெஜ் வச்சாலும் வந்துடும். அந்த அன்னைக்கு மட்டும் அந்த கதைலாம் பறக்க மாட்டோம், உள்ள வந்துடும். அன்னைக்கு மட்டும் கொள்ள மட்டும் சாப்பிட்டேன். நிலா வாரு இப்படி 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 வைக்கிறாங்க மேடம். மிட்டாய் வைத்தது வடத்துக்கு ஜம்மன போது சாப்பாடு சாப்பாடுதான்
மட்டும்தான்.